இந்தியாவில் கொரோனா தொற்று பரவலை தடுக்கும் வகையில் சர்வதேச பயணிகள் விமான சேவைக்கான தடை பிப்ரவரி 28ஆம் தேதி வரை நீட்டிக்கப்படுவதாக சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் அறிவித்துள்ளது. கொரோனா பிரச்சினை காரணமாக சர்வதேச பயணிகள் விமான சேவை கடந்த ஆண்டு மார்ச் மாதம் 23ஆம் தேதி முதல் நிறுத்தப்பட்டது. இருப்பினும் வெளிநாடுகளில் சிக்கிய இந்தியர்களை மீட்க வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் சிறப்பு விமானங்கள் இயக்கப்பட்டன. ஆனாலும் வழக்கமான பயணிகள் விமான சேவை தொடர்ந்து நிறுத்தப்பட்டிருந்தது. கொரோனா தொற்றின் இரண்டாவது அலை கட்டுக்குள் வந்தபோது கடந்த மாதம் 15ஆம் தேதி முதல் சர்வதேச விமான சேவையை மீண்டும் தொடங்க சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் முடிவு செய்தது. ஆனால் சற்றும் எதிர்பாராத வகையில் தென்னாப்பிரிக்காவில் புதிய உருமாறிய ஒமிக்ரான் எனப்படும் கொரோனா கண்டறியப்பட்டது. இதனையடுத்து பல நாடுகள் வெளிநாட்டு விமான சேவைக்கு தடை விதித்தன. இதனை பின்பற்றி இந்தியாவும் ஜனவரி 31ஆம் தேதி வரை சர்வதேச பயணிகள் விமான சேவைக்கு தடை விதித்தது. தற்போது இந்த தடையை பிப்ரவரி 28ஆம் தேதி வரை நீட்டித்து சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் உத்தரவிட்டுள்ளது. எனினும் கொரோனா வழிகாட்டுதலை பின்பற்றி சிறப்பு ஏற்பாடாக 40 நாடுகளுடன் மட்டும் குறைந்த அளவில் விமான போக்குவரத்து சேவை நீடித்து வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.